சங்கீதம் 126வது சங்கீதம் 3வது வசனம் என்ன சொல்லுது? கர்த்தர், சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். மறுபடியும் சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். சொல்லுங்க, கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். சொல்லுங்க, இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். இது நிமித்தம் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம். என் அன்பு தேவ ஜனமே, நாம் மகிழ்ச்சியா இருக்கத்தக்கதாக நம்முடைய கர்த்தர் நம்முடைய வாழ்வில பெரிய காரியங்களை செய்கிற நேரம் வந்துவிட்டது. ஹல்லேலூயா! உங்களுடைய துக்கத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துவிட்டது. உங்களுடைய கவலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற நேரம் வந்துவிட்டது. நம்முடைய சிறையிருப்புகளை எல்லாம் திருப்புகிற நேரம் வந்துவிட்டது. கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்தார். இது நிமித்தம் நான் மகிழ்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! நாம் கர்த்தர் பெரியவர், அவர் என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறவர். ஹல்லேலூயா! சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற என் தேவன், சொல்லுங்க, அறிக்கையிடுங்க. அறிக்கை தான் ரொம்ப முக்கியம். நான் ஆராதிக்கிற என் தேவன் பெரியவர். சொல்லுங்க, நான் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. நான் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. நான் ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. நான் ஆராதிக்கிற தேவன், அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவர், அவர் பெரியவராய் இருக்கிறபடியால் என்னுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்து என்னை சந்தோஷப்படுத்துவார். அல்லேலூயா! அல்லேலூயா! ஒரு நாள் மரியாள் வாழ்ந்த வீட்டுக்குள்ள தேவ தூதன் போனார். தேவ தூதன் போய் அவளை வாழ்த்தி ஒரு வார்த்தை சொன்னார், கன்னியாய் இருக்கிற நீ கர்ப்பவதி ஆகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனென்றால் அவர் பெரியவராயிருப்பார். அல்லேலூயா! என் இயேசு பெரியவர். அல்லேலூயா! உங்க பிரச்சனையை பார்க்கிலும் இயேசு பெரியவர். உங்கள் சிறையிருப்பை பார்க்கிலும் இயேசு பெரியவர். அல்லேலூயா! நம்ம இன்னைக்கு பிரச்சனை பெருசுன்னு சொல்றோம். என் குடும்பத்துல இருக்கிற பிரச்சனை பெருசு, ஐயோ என் சிறையிருப்பு பெருசு, ஐயோ என் கவலை, ஐயோ சிஸ்டர் உங்களுக்கு தெரியாது சிஸ்டர், என் கவலை பர்வதம் போல மலை போல, அவ்வளவு கொடுமை. உண்மைதான், ஆனா மலை போன்ற பிரச்சனையும் பர்வதம் போன்ற பிரச்சனையும் இயேசுவோட ஒப்பிட்டு பாருங்க. அல்லேலூயா! அல்லேலூயா! என் கர்த்தர் பெரியவர். சொல்லுங்க, என் கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா! யோபு உபத்திரவத்தின் உச்ச கட்டத்துல சொல்றாரு. உபத்திரவத்தின் உச்ச கட்டத்துல யோபு சொல்லுகிறார், என்னுடைய தேவன் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். சொல்ல முடியுமா? நம்மளால சொல்ல முடியுமா? தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது சொல்லுவோம், தேவன் நம்மளை ஆசீர்வதிக்கும் போது சொல்லுவோம், கர்த்தர் என் வாழ்க்கையில பெரிய காரியம் செய்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். ஆனா பக்தன் யோபு சொல்லுகிறார், உபத்திரவத்தின் உச்ச கட்டத்துல சொல்லுகிறார், என்னுடைய கர்த்தர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா! அதே யோபு இன்னொரு இடத்துல சொல்லுகிறார், என்னுடைய தேவன் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா! ஐயோ, நானா இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கேன், ஐயோ நானா, என் வாழ்க்கையா, என் தொழிலா இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கு, என்னுடைய வியாபாரமா, ஐயோ அக்னி கிறிஸ்தவ சபையா இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டிருக்கு, அக்னி கிறிஸ்தவ சபையின் ஊழியக்காரர்களாய நாங்களா இந்த அளவுக்கு உயர்த்தப்பட்டு இருக்கிறோம்னு நம்மளே கிரகிக்கவே முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர் நம்முடைய கர்த்தர். நீங்களே கிரகிக்க முடியாத ஒரு பெரிய காரியத்தை தேவன் உங்கள் குடும்பத்துல செய்ய போகிறார். அல்லேலூயா! 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 பக்தன் தாவீது ஒரு இடத்துல ஆண்டவரை எப்படி சொல்லி துதிக்கிறார் தெரியுங்களா? வாசிக்கலாம். சங்கீதம் 136ல 4வது வசனத்தை வாசிங்க. சங்கீதம் 136ல 4 வாசிங்க. ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா! நம்முடைய தேவன் யார் சொல்லுங்க? ஒருவராய் பெரிய அதிசயங்களை, அதிசயமே பெருசுதான், இதுல இன்னொன்னும் போடப்பட்டிருக்கு, பெரிய அதிசயங்களை செய்தவரை துதிங்களா, செய்ய போகிறவரை துதிங்களா, செய்கிறவரை துதிங்களா? பிரசன்ட்ல போடப்பட்டிருக்கு, ஒவ்வொரு நாளும் செய்கிறவர். அல்லேலூயா! சொல்லுங்க, என்னுடைய தேவன், சொல்லுங்க, என்னுடைய தேவன் என்னுடைய வாழ்க்கையில பெரிய அதிசயங்களை செய்கிறவர். சொல்லுங்க, அறிக்கையிடுங்க, என்னுடைய தேவன் என்னுடைய வாழ்க்கையில பெரிய அதிசயங்கள், பெரிய அதிசயங்கள், பெரிய அதிசயங்களை செய்கிற தேவனை நான் துதித்து கொண்டிருக்கிறேன்.
இருக்கிறேன், சோதரித்துக் கொண்டிருக்கிறேன், ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா! நம்முடைய கர்த்தர் பெரியவராய் இருக்கிறபடியால் அவரை தேடுகிற நம்மையும் பெரியவர்களாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இன்னைக்கு நம்முடைய பேர் யாருக்குமே தெரியறது இல்லை, இன்னைக்கு நம்முடைய விலாசம் யாருக்கும் தெரியாத சிறிய நிலையில, எளிய நிலையில இருக்கிறோம். நாள் வருகிறது, நாள் வருகிறது, நமக்கு தயை செய்கிற நாள் வருகிறது, நமக்கு தேவன் இரக்கம் செய்கிற, சகாயம் செய்கிற, தயை செய்கிற நாள் வருகிறது. அன்னைக்கு தேவன் நம்முடைய பெயரை பெரியவர்களாய் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா! ஏனென்றால் என் கர்த்தர் பெரியவர், அவர் பெரியவராய் இருக்கிறபடியால் என்னையும் பெரியவளாக மாற்றுவார். ஹல்லேலூயா! ஆண்டவர் சொல்லியிருக்கார்ல, நான் பரிசுத்தராக நீ எப்படி இரு, நான் பரிசுத்தனா இருக்கிறேன், நீ பரிசுத்தமாயிரு. நான் நீதி உள்ளவர், சோ நீதி நீ என்ன செய்ய, நீதி செய்யு சொன்ன அதே கர்த்தர் சொல்லுகிறார், நான் பெரியவராய் இருக்கிறபடியால் என்னை ஆராதிக்கிற நீயும் பெரியவளா தான் இருக்கணும். ஹல்லேலூயா! இன்றைய நிலையை பார்க்காதீங்க, இன்றைய சூழ்நிலையை பார்க்காதீங்க. உங்கள் சூழ்நிலையை வச்சு இயேசுவை மதிப்பிடாதீங்க, இயேசுவை வச்சு உங்கள் சூழ்நிலையை மதிப்பிடுங்க. இன்னைக்கு சூழ்நிலை எது வேணாலும் இருக்கலாம், இன்னைக்கு உங்கள் சூழ்நிலை எளிய நிலையில, சிறிய நிலையில, அசட்டை பண்ணப்பட்ட நிலையில இன்னைக்கு நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் நம்மளோடு பேசுகிறார், நான் பெரியவராக இருக்கிறபடியால் என்னை ஆராதிக்கிற உன்னையும் பெரியவர்களாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஒரு வசனத்தை நாம் வாசிக்கலாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 2 சாமுவேல் 7:9 வாசிங்க. தாவீதை பார்த்து தேவன் சொல்லுகிறார், பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஹல்லேலூயா! அண்டர்லைன் பண்ணுங்க, 2 சாமுவேல் 7:9, அக்னி கிறிஸ்தவ சபையில் நிறைவேறுகிற நாட்கள் வந்து விட்டது. ஹல்லேலூயா! 2 சாமுவேல் 7:9, அக்னி கிறிஸ்தவ சபைக்கு ஆராதிக்கு வருகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேறுகிற காலம் சமீபித்து வந்திருக்கிறது. ஹல்லேலூயா! பூமி சொல்லுங்க, என்னுடைய தேவன் சொல்லுங்க, என்னுடைய தேவன், என்னுடைய பெயரை சொல்லுங்க, என்னுடைய பெயரை பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை எனக்கு தருவார். ஹல்லேலூயா! பூமியில் இருக்கிற பெரியோர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஹல்லேலூயா! விசுவாசிக்கிறவங்களுக்கு நிச்சயமாய் கர்த்தர் அதை கைகூடி வர பண்ணுவார். ஹல்லேலூயா! இதெல்லாம் எங்கள் சிஸ்டர் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நடக்காது. என்ன நிச்சயமாக ஆண்டவர் ஸ்ரீரங்கத்தில் நம்பர் 1 மாற்ற போகிறாருன்னு நீங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் விசுவாசிங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்வார். ஹல்லேலூயா! இன்னைக்கு வேதத்திலேருந்து 2 பரிசுத்தவான்களை கொண்டு வந்திருக்கிறேன். 2 பரிசுத்தவான்களுடைய ஆரம்பம் அற்பமாக இருந்தது, ஆரம்பம் மிகவும் எளிய நிலையில் இருந்தது, ஆரம்பம் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருந்தது. ஆனால் அந்த 2 பரிசுத்தவான்களும் கர்த்தரை இருக பிடித்ததுனால, இந்த 2 பரிசுத்தவான்களும் ஜப வீரர்களாய் மாறினதுனால, இந்த 2 பரிசுத்தவான்களும் தன்னுடைய ஜனத்திற்காக திறப்பிலே நின்று உத்தரவாதம் பண்ணி ஜபித்ததுனால, அந்த 2 பேரையும் தேவன் பூமியில பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்து ஆசீர்வதித்ததை தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா! இந்த 2 பரிசுத்தவான்களை தேவன் அந்த அளவுக்கு உயர்த்த முடியுனா என்னையும் உயர்த்த முடியும்னு நம்புங்க. ஹல்லேலூயா! என்னுடைய கர்த்தர் பெரியவர், அவர் என்னை பெரியவனாக மாற்றுகிறவர். ஹல்லேலூயா! வாசிக்கலாம் ஒரு வசனத்தை, யாத்ராகம புஸ்தகம் 11:3 வாசிங்க. மோசே என்பவன், எல்லாருக்கும் கொண்டு போங்க வசனத்தை, மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரனின் பார்வைக்கும் சகல ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். கரங்களை தட்டுங்க. மோசே என்பவன், மோசே என்பவன் எகிப்து தேசத்தில் பார்வோனுடைய ஊழியக்காரரின் பார்வைக்கும் சகல ஜனங்களின் பார்வைக்கும் மிகவும் பெரியவனாயிருந்தான். ஹல்லேலூயா! 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 அது மாத்திரம் இல்லை, இன்னொரு வசனத்தை வாசிங்க, யாத்ராகம புஸ்தகம் 7:1 வாசிங்க. யாத்ராகம 7:1 வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, பார், உன்னை நான் எகிப்து தேசத்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு தேவனாக வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா! என்ன பெரிய தேவன் அவர் சொல்றார் பாருங்க.
மோசேயை பார்த்து சொல்லுகிறார், மோசே மோசே உன்னை நான் முழு எகிப்துக்கும் ராஜாவா இருக்கிற பார்வோனுக்கு தேவனாக வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. சகல ஜனங்களின் பார்வைக்கும் பார்வோனில் இருக்கிற எல்லா ஊழியக்காரரின் பார்வைக்கும் மோசேயை கர்த்தர் பெரியவனாய் மாற்றினார். அல்லேலூயா அல்லேலூயா. மோசேயை இந்த அளவுக்கு முழு எகிப்துக்கு பெரியவனாக ராஜாவுக்கு தேவனாக உயர்த்தின அதே கர்த்தர் இருக்கிறவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனாய் இருக்கிறார். மோசேயை பெரியவனாக மாற்றின அதே கர்த்தர் தான் நம்மளோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உன்னையும் நான் பெரியவளாக பெரியவனாக மாற்ற போகிறேன். அல்லேலூயா அல்லேலூயா. மோசே பிறக்கும் பொழுது ஆண் குழந்தை பிறந்தா எங்க போடணும்? எகிப்து தேசத்தில் இருக்கிற நைல் நதியில போடணும் அப்படின்னு அரசாங்கத்திலிருந்து சட்டம் வந்த நாட்கள்ல மோசே பிறந்தார். அல்லேலூயா. இப்போ மோசேயை தூக்கி எங்க போடணும்? பிறந்த உடனே நைல் நதியில போட்டு சாகடிக்கணும். அதுதான் அரசாங்கத்தின் சட்டம். ஆனால் நம்முடைய கர்த்தரோ மோசேயை 3 மாதம் பாதுகாத்தார். அரசாங்க சட்ட திட்டங்களுக்கு விலக்கி தேவன் பாதுகாத்தார். அல்லேலூயா அல்லேலூயா. அது மாத்திரம், இந்த மோசே என்பவன் யார் தெரியுங்களா? வேதம் சொல்லுகிறது, யாத்ராகமம் 4:10 சொல்லுகிறது, மோசே என்பவன் திக்கு வாயும் மந்த நாவும் உள்ளவன். திக்குவாய் மந்த நாவு உள்ளவன். ஆனால் அவனை தான் கர்த்தர் முழு எகிப்துக்கு பெரியவனாக மாற்றினார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்க சூழ்நிலையை பார்த்து சோர்ந்து போயிடாதீங்க. என்ன தேவன் இந்த அளவுக்கு ஆசீர்வதித்து பெரியவளாக மாற்ற முடியுமா? என்ன தேவன் ஆசீர்வதித்து இந்த அளவுக்கு என்னை பெரியவனாக மாற்ற முடியுமான்னு தயவு செய்து சோர்ந்து போகாதீங்க. சோர்ந்து போக வேண்டாம். திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் மோசே. அது மட்டும் இல்ல, யாத்ராகமம் 2:12 சொல்லுது, மோசே ஒரு கொலைகாரன். மோசே யாரு சொல்லுங்க? ஒரு கொலைகாரன். ஒரு கொலைகாரனா இருந்த மோசேய தேவன் முழு எகிப்துக்கு பெரியவனாக மாற்றினார். அல்லேலூயா அல்லேலூயா. அது மாத்திரம், இந்த மோசே என்பவர் யார் தெரியுங்களா? யாத்ராகமம் 2:15 சொல்லுகிறது, தன்னுடைய உயிருக்கு பயந்து தேசத்தை விட்டு இன்னொரு தேசம் ஓடி போனவன். யாரு மோசே? மோசேயின் ஆரம்பம் என்ன? மோசேயின் ஆரம்பம் எளிய நிலை, சிறிய நிலை, அற்பமான நிலை, அசட்டை பண்ணப்பட்ட நிலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. உயிருக்கு பயந்து தேசம் விட்டு தேசம் போகிறார். தேசம் விட்டு தேசம் போய் அவர் செஞ்ச வேலை என்ன தெரியுங்களா? ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்கிறார். வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போகிறார். வீட்டுக்கு மாப்பிள்ளை மரியாதை கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வீட்டுக்கு மாப்பிள்ளையாக போய் 40 வருடம் மாமனார் வீட்டு ஆடை மேய்த்தவர். எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு தேவனாக வைத்தாரே கர்த்தர் மோசே. யார் இந்த மோசே சொல்லுங்க? மோசே ஒரு திக்குவாய், மோசே ஒரு மந்தனா உள்ளவன், மோசே ஒரு கொலைகாரன், மோசே உயிருக்கு பயந்தவன், மோசே உயிருக்கு பயந்து தேசம் விட்டு தேசம் கடந்து போனவன். மோசே யார்? மாமனார் வீட்டுல மாமனாருடைய ஆடுகளை 40 வருடம் மேய்த்தவன். அல்லேலூயா அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, 80 வயது ஆயிடுச்சு. 80 வயது வரைக்கும் மோசேயின் வாழ்க்கையில ஒரு சாதனை கிடையாது, ஒரு சாதனை கிடையாது, ஒரு பெயர் கிடையாது, ஒரு புகழ் கிடையாது. மோசேயின் வாழ்க்கையில முடிகிற நிலையில தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. லைஃபே முடிஞ்சிருச்சு, எனக்கு 47 வயசு ஆயிடுச்சு, இது வரைக்கும் ஆண்டவர் எனக்கு ஒண்ணுமே செய்யல, என் வாலிபமே முடிஞ்சிருச்சு, எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், இதோட என்ன கல்லறைக்கு போக போறேன். நோ, 80 வயதுல எல்லாமே முடிந்தது மோசே. ஆனால் 80 வயதுல தான் தேவன் மோசேயை தெரிந்து கொள்ளுகிறார். அல்லேலூயா. எல்லாமே முடிந்த நிலையில தான் 80 வயதுல மோசேக்கு ஊழிய அழைப்பு வருகிறது. முச்சடியில தேவன் தரிசனமானார். அல்லேலூயா அல்லேலூயா. 80 வயது வரைக்கும் லைஃப்ல ஒன்றுமே சாதிக்காத மோசேய கர்த்தர் 80வது வயதுல தொட்டார், சந்தித்தார், தெரிந்து கொண்டார். அதன் பிறகு கர்த்தர் மோசேயின் கைகளினால பலத்த அற்புதங்களை செய்தார். எந்த நைல் நதியில மோசேய போடணும்னு நினைச்சாங்களோ அதே நைல் நதியை ரத்தமாக மாற்றினார். அல்லேலூயா அல்லேலூயா. எகிப்தியருடைய எகிப்தியர் 10 பேரை 10 தெய்வமா வழிபடுவாங்களா? அந்த 10 வாதைகளால வாதித்து பெரிய அற்புதம்.
அற்புதங்களை கர்த்தர் மோசையின் கையினால் 80 வயதுல செய்ய முடியுனா உங்களுக்காண்டு செய்ய முடியும். 80 வயதுல 80 வயது லைஃபே முடிஞ்சிருச்சு. லைஃபே முடிந்த நிலையில 80 வயது ஒரு மோசையை தேவன் தன்னுடைய கரத்துல எடுத்து எகிப்த 10 வாதைகள்னால வாதித்து அற்புதத்தை செய்து பெரியவனாக மாற்ற முடியுனா உங்களுக்கு ஆண்டு செய்ய முடியாதா? இன்னைக்கு உங்க தொழில், இன்னைக்கு உங்க வியாபாரம் சிறியதா இருக்கலாம், அது முடிவல்ல, முடிவல்ல, அச்சீவ் பண்ணுகிற நேரம் இருக்கிறது, மறந்துடாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் மோசையின் கைகள்னால 10 வாதைகளை அனுப்பி அற்புதம் செய்தார். மோசையின் கைகள்னால செங்கடலையே பிளந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மோசையின் கைகளை தான் தேவன் 10 கற்பனைகளை கொடுத்து அனுப்பினார். அல்லேலூயா, அல்லேலூயா. 430 வருடம் இஸ்ரவேல் ஜனங்க எகிப்து தேசத்துல அடிமையா இருந்தாங்க. அந்த அடிமை தரத்திலிருந்து விடுதலையாக்க தேவன் ஒரு மோசையை தான் முன்குறித்திருந்தார். அல்லேலூயா. அல்ல, நான் என்ன செய்ய முடியும்னு நினைக்காதீங்க சிஸ்டர். எனக்கு வயசும் அதிகமாயிடுச்சு, எனக்கு ஒரு தாளந்தும் இல்லை, ஒரு கிருபையும் இல்லை, ஒரு ஞானமும் இல்லை, ஒரு விவேகமும் இல்லை. ஐயோ, நான் என்ன இயேசுவுக்காக செய்ய முடியும்னு நினைக்காதீங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு திக்குவாய், ஒரு மந்த நாவு உள்ள ஒரு மோசையை கொண்டு கர்த்தர் 20 லட்சம் மக்களுக்கு ஆசீர்வாதமாய் வைத்தார். அல்லேலூயா. மந்த நாவும் திக்குவாயுமாய் இருந்த மோசையை கர்த்தர் எப்படி படிப்படியா பெரியவனாக்குனார்னு கொஞ்சம் பார்க்கலாமா? என்னாகமம் 12:8 வாசிப்பீர்கள் என்றால், இந்த மோசை மந்த நாவு திக்குவாயின்னு சொல்ற அவரை குறிச்சு ஆண்டவர் சொல்கிறார். மோசையை குறிச்சு ரொம்ப அற்பமா நினைச்சிடாதீங்க. அவர் சொல்றாரு, மோசையோட அண்ணன் டி அக்கா டி சொல்றாரு, ஆரோன் மீரியாம் மோசையை ரொம்ப அற்பமா நினைச்சிடாத. மோசை யார் தெரியுமா? மோசையோடு நான் முகமுகமாய் பிரத்யட்சமாய் பேசுகிறேன், அவன் என் சாயலை காண்கிறான். அல்லேலூயா. யாத்திராகமம் 18:13 வேதம் சொல்கிறது, கர்த்தர் மோசையை நியாயாதிபதியாக மாற்றினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரெவலேஷன் 15:3 கொஞ்சம் வாசிருங்க. கர்த்தர் மோசையை என்னவா மாற்றினாருன்னு அங்கே என்ன எழுதப்பட்டிருக்கு? ரெவலேஷன் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கு மோசையை குறித்து. வாசிங்க, தேவனுடைய ஊழிய காரணாகிய மோசே பாடின பாடல்களை பரலோகத்தில் பாடி கொண்டிருந்தார்கள். மோசே யார்? பாடகர். திக்குவாய் ஆரம்பம் என்ன? திக்குவாய் மந்தனாவு. திக்குவாயும் மந்தனாவுமான மோசையை கர்த்தர் தீர்க்கதரிசியாக மாற்றினார், நியாயாதிபதியாக மாற்றினார், தேவனுடைய ஊழியக்காரனாக மாற்றினார். 400-300 வருடம் எகிப்தனத்தின் அடிமைத்தனத்தில் 20 லட்சம் பேரை விடுதலையாக்குற விடுதலையின் நாயகராக தேவன் மாற்றினார். மோசையை கர்த்தர் பாடகராக மாற்றினார். பாடகராக மட்டும் இல்லைங்க, நம்ம கையில இருக்கே ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இந்த 5 ஆகமங்களை எழுதக்கூடிய எழுத்தாளராய் தேவன் மோசையை மாற்றினார். என்னைய ஆண்டவர் பெரியவனாக மாற்ற முடியுமா? நான் எளிய தொழில் செய்கிறேன், எளிய வியாபாரம் செய்கிறேன், நான் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேன், என்னை ஆண்டு இந்த அளவுக்கு உயர்த்த முடியுமா? ஒரு மந்தனாவும் திக்குவாயுமாய் இருந்த, ஒரு கொலைகாரனாய் இருந்த, 40 வருடம் ஆடு மாமனார் வீட்டு ஆடை மேய்க்கிறவராய் இருந்த, உயிருக்கு பயந்து ஓடுகிறவராய் இருந்த ஒரு மோசையை கர்த்தர் இந்த அளவுக்கு பெரியவனாய் மாற்ற முடியுனா ஏன் நம்மளை மாற்ற முடியாது? ஏன் நம்மளை மாற்ற முடியாது? தீர்க்கதரிசியாக மாற்றினார், நியாயாதிபதியாக மாற்றினார், பாடகராக மாற்றினார், எழுத்தாளராய் மாற்றினார். இன்னொன்று வாசிக்கலாமா? யாத்திராகம புஸ்தகம் 8:13 31வது வசனத்தையும் வாசிப்பீர்கள் என்றால் ஆச்சரியமா இருக்கும். மோசே சொல்படி கர்த்தர் செய்தார். என்ன வார்த்தைங்க, என்ன வார்த்தை! கர்த்தர் சொல்படி மோசே செய்தார் என்பது பெரிய காரியம் அல்ல. அங்க வேதம் சொல்லுது, மோசேயின் சொல்படி கர்த்தர் செய்தார். அப்பா, இந்த அளவுக்கு கர்த்தர் ஒரு மோசைய முழு எகிப்துக்கு பெரியவனா மாற்ற முடியுனா ஏன் உங்களையும் என்னையும் மாற்ற முடியாது? அப்படியே கண்களை மூடி கேளுங்க. ஆண்டவரே, ஒரு திக்குவாயும் மந்தனாவுமாய் இருந்த மோசைய இந்த அளவுக்கு தீர்க்கதரிசியாக, நியாயாதிபதியாக, பாடகராக, எழுத்தாளராக, உம்முடைய ஊழியக்காரராக, 20 லட்சம் பேருக்கு ஆசீர்வாதமாக, மோசையின் சொன்னதெல்லாம் நீர் கேட்டு செய்தீர் என்று எழுதுகிற அளவுக்கு பார்வோனுக்கு தேவனாய் உயர்த்தின கர்த்தாவே, கூப்பிடுங்க, கேளுங்க, உயர்த்தின கர்த்தாவே, என்னையும் உயர்த்த
அளவுக்கு தேவன் பெரியவனாக முழு எகிப்துக்கு மாற்றி பார்வோனுக்கு தேவனாக தேவன் மோசைய வழிநடத்த முடியும்னா உங்களையும் என்னையும் பெரியவனாய் மாற்றுறது ஆண்டவருக்கு லேசான காரியம். முதலாவது யாரை பார்த்தோம்? மோசே. ரெண்டாவது மொர்தகாய். மொர்தகாயை கர்த்தர் என்ன செஞ்சாரா? ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாய் இருந்தான். அவனுடைய கீர்த்தி 127 நாடுகளுக்கு பிரசித்தமாயிட்டு மொர்தகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். சொல்லுங்க, மொர்தகாய் என்பவன் மென்மேலும் பெரியவனானான். ஹல்லேலூயா. யார் இந்த மொர்தகாய்? யார் இந்த மொர்தகாய்? வேதம் சொல்லுகிறது, எஸ்தர் 2:5 சொல்லுது, இந்த மொர்தகாய் யாரு தெரியுங்களா? எருசலேம் பட்டணத்தில் இருந்து பாபிலோனுக்கு நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜாவினால் கைதியாக, சிற கைதியாக, அடிமையாக பிடிக்கப்பட்டு சென்றவர். மொர்தகாய் யாரு சொல்லுங்க? ஒரு சிறை கைதி. சொல்லுங்க, மொர்தகாய் யாரு? ஒரு சிறை கைதி, ஒரு அடிமை, தேசம் விட்டு தேசம் கடத்தப்பட்டவர். சொல்லுங்க, இப்ப மொர்தகாயுடைய ஆரம்பம் என்ன? சிறை கைதி. சிறை கைதி எப்படிங்க இந்த அளவுக்கு ஆசீர்வாதமா மாற முடியும்? ஒரு சிறை கைதி, ஒரு அடிமை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சிறை கைதியாக, அடிமையாக, தேசம் விட்டு தேசம் கடத்தப்பட்ட மொர்தகாயை குறித்து வேதம் சொல்லுகிறது, ராஜாவின் அரண்மனையில் பெரியவனாயிருந்தான். ஒரு சிறை கைதியை குறித்ததான நற்செய்தி 127 தேசத்துக்கு பிரசித்தமாயிற்று. மொர்தகாய் என்பவன் மென்மேலும் மென்மேலும் குறுகினான் எழுதப்படல, குறுகினான் என்று எழுதப்படல, மென்மேலும் மென்மேலும் பெரியவனானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்ர. ஒரு அடிமையை ஆண்டவர் இந்த அளவுக்கு பெரியவரா மாற்ற முடியுனா ஏன் நம்மள மாற்ற முடியாதா? ஒரு சிறை கைதி, ஒரு சிறை கைதி, ஒரு தேசம் விட்டு தேசம் கடத்தப்பட்ட ஒரு மொர்தகாய என் தேவன் இந்த அளவுக்கு பெரியவனாய் மாற்ற முடியுனா ஏன் கர்த்தரையே சார்ந்து, கர்த்தரையே நம்பி, கர்த்தருடைய பாதமே கெதின்னு கிடக்குற நம்மள ஆண்டவர் இந்த அளவுக்கு பெரியவர்களாய் மாற்ற முடியுமா முடியாதா? சொல்லுங்க, முடியும், நிச்சயமாய் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பெரியவர்களாய் மாற்றதான் தேவன் பேசி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், பேசுகிறது நீங்கள் அல்ல, பேசுகிறது ஊழியக்காரர்கள் அல்ல, அவர்களுக்குள்ள இருக்கிற பிதாவின் ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர். ஒரு அடிமையை தேவன் இந்த அளவுக்கு உயர்த்த முடியுனா, ஒரு சிறை கைதியை தேவன் இந்த அளவுக்கு ஆசீர்வதிக்க முடியுனா, ஒரு தேசம் விட்டு தேசம் கடத்தப்பட்ட ஒரு மொர்தகாயின் கீர்த்தி 127 தேசத்துக்கு போக முடியுனா நம்முடைய கீர்த்தி அட்லீஸ்ட் ஸ்ரீரங்கத்தையாவது தொடுகிறதா இல்லையா? அடிமையாய் போன மொர்தகாய் சூசான் அரண்மனையில சாதாரண வாட்ச்மேனாக இருந்தார். மொர்தகாயின் வேலை என்ன? சாதாரண வாட்ச்மேன். பல நூறு வாட்ச்மேன்ல ஒரு வாட்ச்மேன் யாரு? பல நூறு வாட்ச்மேன் இருந்தாங்க சூசான் அரண்மனை, பெரிய அரண்மனை. இந்தியா தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் இருக்கிற 127 தேசத்துக்கு ராஜாவா இந்த அகாஸ்வர் ராஜா ஆளுகை செய்த அரண்மனையில மொர்தகாய் என்பவர் பெயர் அறியாத, யாருக்கும் தெரியாத ஒரு சாதாரண வாட்ச்மேனாய் இருந்தார். சாதாரண வாட்ச்மேனை என் தேவன் அரண்மனையின் அதிகாரியாக மாற்றினார் என்றார். ஏங்க, இன்னைக்கு நீங்க சாதாரணமானவர்கள் தான். இன்னைக்கு நீங்க சாதாரண, ஒரு எம்எஸ்சி பிஎட் தான், ஒரு எம்ஏ பிஎட் தான், ஒரு எம்சிஏ தான், ஒரு பிஇ தான். இன்னைக்கு சாதாரண ஒரு அரிசி வியாபாரம் தான், இன்னைக்கு சாதாரண ஒரு மளிகை வியாபாரம் தான், இன்னைக்கு சாதாரண ஒரு டைலர் தான். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு வல்லமை இருக்கிறது, பெரிய கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய கர்த்தர் என்னோடு இருக்கிறபடியால் என்னுடைய நேம் பெரியதாய் மாற்றுவார். அல்லேலூயா. பாருங்க, சாதாரண வாட்ச்மேனை தேவன் எவ்வளவாய் பெரியவனாய் மாற்றினார் என்று பார்க்கலாம். அல்லேலூயா. சாதாரண வாட்ச்மேனாய் இருந்தாலும் மொர்தகாய் கர்த்தருக்காக வைராக்கியமுடைய வாட்ச்மேன். அல்லேலூயா. சாதாரண நிலையில இருந்தாலும் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. கர்த்தர் எனக்கு இருக்கிறார்னு வைராக்கியம் பாராட்டுங்க. சாதாரண அடிமை, ஒரு சிறை கைதி, தேசம் கடத்தப்பட்டவர், சாதாரண வாட்ச்மேனாய், ஒருத்தரும் மதிக்க கூடாத வாட்ச்மேனாய் இருந்த போதிலும் மொர்தகாய் கர்த்தரோடு நெருங்கிய உறவு உள்ளவராயிருந்தார். அல்லேலூயா. ஜபிக்கிற ஜப வீரராயிருந்தார். தன்னுடைய முழு ஜனங்களின் நன்மைக்காக பிரயாசப்படுகிறவராயிருந்தார். தன்னுடைய ஜனத்திற்காக திறப்பிலே நின்று
கதறுகிறவராய் அலறுகிறவராய் இருந்தார். அதனால ஆண்டவர் இந்த மொர்தகாய எப்படி ஆசீர்வதித்தார் தெரியுங்களா? அகாஸ்வேரு ராஜாவுக்கு பிஏவாக கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. சாதாரண வாட்ச்மேன், சாதாரண வாட்ச்மேனை தேவன் அகாஸ்வேர் ராஜா வீட்டுக்கு என்னவா மாத்தினாரா? பிஏவாக மாற்றினார். இவருடைய நேம் அநேகருக்கு தெரிஞ்சிருக்க சான்ஸே இல்லை. ஆனா இவருடைய நேம ஆண்டவர் என்ன செஞ்சாரா? எல்லா நாடுகளில் இருக்கிற எல்லாருக்கும் தெரிகிற அளவுக்கு இவருடைய நேம கர்த்தர் என்ன செஞ்சாரா? புகழ்ச்சியும் கீர்த்தியும் பெற்று பிரசித்தமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. அலேலூயா, அலேலூயா. அது மாத்திரம் இல்லை, வாட்ச்மேனுக்கு என்னங்க ட்ரெஸ் உடுத்தியிருப்பாங்க? வாட்ச்மேன் என்ன ட்ரெஸ் உடுத்தியிருப்பாரு? சாதாரண ஒரு யூனிஃபார்ம் இல்லை, சாதாரண ஒரு யூனிஃபார்ம். அவர் வாட்ச்மேன் தெரியறதுக்குரிய யூனிஃபார்ம் போட்டிருந்த இந்த மொர்தகாய கர்த்தர் ராஜ வஸ்திரம் தடித்து தலையில என்னவா பெரிய பொன்முடி. அப்பா, தேவன் உயர்த்தினார்னா இப்படிதான், தேவன் உயர்த்தினார்னா இப்படிதான். சாதாரண ஒரு செக்யூரிட்டிக்கு உரிய யூனிஃபார்ம் போட்டிருந்த ஒரு மொர்தகாய கர்த்தர் ராஜ வஸ்திரம் உடுத்த வைத்தார், பெரிய பொன்முடி தலையில வைத்தார், பட்டு உடுத்தினார், ரத்தாம்பரம் அணிந்து இவர் அகாஸ்வர் ராஜாவுடைய அரண்மனையில இருந்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு எளிய நிலையில தான் இருக்கலாம், உடுத்த கூட சரியா ட்ரெஸ் இல்லை சிஸ்டர். என்ன ஒரு அஞ்சு புடவை தான் இருக்கு, ஒரு அஞ்சு ட்ரெஸ் தான் இருக்கு. என் பிள்ளைக்கு மாத்தி மாத்தி போடுறது கூட சரியான பேண்ட் ஷர்ட் இல்லை. இன்னைக்கு எளிய நிலையில இருக்கலாம். கர்த்தர் பேசுகிறார், உங்கள் ஒவ்வொருவரையும் பெரியோர்களாய் மாற்றுகிற நாட்கள் வந்துவிட்டது. செக்யூரிட்டிக்கு உரிய ட்ரெஸ் போட்டிருந்த ஒரு மொர்தகாய்க்கு ராஜ வஸ்திரத்தை கொடுத்து கர்த்தரால முடியனா? வருகிற நாட்கள்ல நம்முடைய நட உட எல்லாத்தையுமே தேவன் மாற்ற போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இனிமே அக்னி கிறிஸ்தவ சபைக்கு வரவங்களோட ட்ரெஸ்ஸே காட்டணும். ராஜாதி ராஜாவுடைய டாட்டர் அண்ட் சன்னு நம்ம ட்ரெஸ் காட்டணும், நம்ம நட காட்டணும், நம்ம நட காட்டணும், நம்ம பேச்சு காட்டணும், நம்ம உட காட்டணும். நான் யார் தெரியுமா? ஆரம்ப வாட்ச்மேனுக்குரிய வஸ்திரம் இன்னைக்கு ராஜ வஸ்திரம் தரித்து பெரிய பொன்முடி. அப்பாப்பாப்பாப்பா, ஒரு கிராம் பொண்ணு கூட கழுத்துல போட்டிருக்க மாட்டாரு, கையில போட்டிருக்க மாட்டாரு. பெரிய பொன்முடி, முள்முடி இல்ல, பெரிய பொன்முடி. பரலோகத்துல போயில்ல, இங்கேயே இங்கேயே இங்கேயே. சிஸ்டர், நான் பரலோகத்துக்கு போய் பொன்முடி வாங்கிக்கிறேன். இல்ல இல்ல, நீ இங்கேயே பொன்முடி போடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. பெரிய பொன்முடி, ரத்தாம்பரம், பட்டு. அப்பா, அரண்மனை வாசல்ல கடந்தவன் அகாஸ்வேர் ராஜா அருகில இருக்கிறாரா? கரங்களை தட்டுங்களே, அரண்மனைக்குள்ள இருக்கிறார். அல்லேலூயா. அது மட்டும் இல்ல, ஒரு வாட்ச்மேன் எந்த வீட்டுல இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்க? எஸ்தர் 8:2 வாசிங்க. எஸ்தர் மொர்தகாய்க்கு ஆமானுடைய அரண்மனையை கொடுத்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. வஸ்திரத்தை மாற்றினார், வீட்டையே மாற்றினார். சாதாரண குடிசையில இருந்திருப்பாரு, குடிசையில இருந்த அவரை அரண்மனைக்கு கொண்டு போய் அதிகாரியா வச்சாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. மதிப்பு உண்டா? வாட்ச்மேனுக்கு மதிப்பு கொடுக்குறவங்க யாராச்சும் உண்டா? மதிப்பில்லாத வாட்ச்மேனை கர்த்தர் என்னவா மாத்தினாராம் தெரியுங்களா? வாசிக்கலாம், 9:3. எஸ்தர், மதிப்பற்ற மொர்தகாய 127 நாடுகள்ல இருக்கிற, அப்படியே பைபிளை அண்டர்லைன் பண்ணுங்க, அண்டர்லைன் பண்ணுங்க. மதிப்பற்ற ஒரு மொர்தகாய், மதிப்பற்ற ஒரு மொர்தகாய், சகல அதிகாரிகளும் சகல தேசாதிபதிகளும் சகல துறைகளும் ராஜாவின் காரியங்களை நடப்பிக்கிறவர்களும் யூதருக்கு துணை நின்றார்கள். மொர்தகாயினால் உண்டான பயங்கரம் 127 நாட்டை பிடித்தது. ஹல்லேலூயா. இந்துச்சு பாருங்க, நடக்குமான்னு நினைக்கிறீங்களா? நடக்கும், உங்க கண்ணால பாப்பீங்க. நடக்கும், உங்க கண்ணால பாப்பீங்க. நடக்கும், நடக்கும். மதிப்பற்ற மொர்தகாய 127 நாட்டில் இருக்கிற அதிகாரிகளும் தேசாதிபதிகளும் காரியக்காரர்களும் துறைகளும் அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொருவரும் பயந்தார்கள் என்றால் நிச்சயமாய் நமக்கும் அந்த காரியம் நடக்கும், நடக்கும், நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்து, எந்த நாள்ல யூதர்களை அழிக்கணும்னு சொல்லி அரசாங்கத்துல இருந்து சட்டம் வந்தது, ஆனா அதை ஆண்டு எப்படி மாத்தினார் தெரியுங்களா? 8:17 வாசிங்க. யூதர்களை அழிக்கணும்னு சட்டம் வந்தது, ஆனா நடந்தது என்ன? யூதருக்கு பயப்படுகிற பயம் 127 தேசத்து ஜனங்களை பிடித்தது. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஜனங்களை பிடித்தது மாத்திரல்ல, அநேகர் வாசிங்க, அவர்களில் அநேகர் யூத மார்க்கத்தில் அமைந்தார்கள். என்ன அர்த்தம்? யூதர்களை அழிக்கணும், மொர்தகாயினாலதான் யூதர்களை அழிக்கணும்னு நினைச்சாங்க. மொர்தகாயினால் என்ன வந்தது? 127 தேசத்துல எழுப்புதல் வந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யூதர்களை மொர்தகாயினாலதான், மொர்தகாய் செய்த தவறுனாலதான் யூதர்களை அழிக்கணும்னு அரசாங்கத்துல சட்டம் வந்தது. வேதம் சொல்றது அதே மொர்தகாயினால் 127 தேசத்துல எழுப்புதல் வந்தது. அநேகர் கிறிஸ்தவர்களாக மாறினார்கள். கண்களை மூடலாமா? எந்த அளவுக்கு தேவ நம்மளை பெரியவர்களாய் மாற்றுகிறார். அப்படியே கேளுங்க, ஒரு மொர்தகாயை இந்த அளவுக்கு பெரியவரா மாத்திருக்கிறீங்களே ஆண்டவரே. கேளுங்க, கேளுங்க ஆண்டவரே. ஒரு மோசே ஆண்டவரே திக்குவாய் மந்தனாவு, ஒரு கொலைகாரன், உயிருக்கு பயந்தவன், ஊர் விட்டு ஊர் ஓடி போனவன், அந்த மோசையை கர்த்தர் கேளுங்க தீர்க்கதரிசியாய் மாற்றினீங்களே, பாடகராய் மாற்றினீங்களே, நியாயாதிபதியாய் மாற்றினீங்களே, எழுத்தாளராய் மாற்றினீங்களே ஆண்டவரே. அது மாத்திரம் இல்லை, இயேசு ஜெபிக்க போனப்ப வானம் திறக்கப்பட்டு மோசே இறங்கி வந்தார்னு வேதம் சொல்லுது. வானம் திறக்க இயேசு புதிய ஏற்பாட்டிலையும் இயேசு ஜெபிக்க போனப்ப வானம் திறக்கப்பட்டு மோசே இறங்கி வந்தாராம். அந்த அளவுக்கு முழு எகிப்துக்கு பெரியவனாக, பார்வோனுக்கு தேவனாக ஒரு மோசையை உயர்த்தின கர்த்தாவே. கேளுங்க, என்னையும் என் குடும்பத்தையும் உயர்த்தும். அக்னி கிறிஸ்தவ சபையை பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை கொடுத்து உயர்த்துங்க. போ, கர்த்தர் பெரியவர், அவர் பெரிய காரியங்களை செய்கிறவர், பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை தருகிறவர்னு தியானித்திருக்கிறோம். அது அப்படியே எங்கள் தலையின் மேல் வந்து பழி கேட்டோம். ஒரு மோசையை பெரியவனாய் மாற்றின கர்த்தர், ஒரு மொர்தகாயை பெரியவனாய் மாற்றின கர்த்தர், அக்னி கிறிஸ்தவ சபை, அக்னி கிறிஸ்தவ சபையின் ஊழியக்காரர்கள், அக்னி கிறிஸ்தவ சபைக்கு வருகிற சிறியோர் முதல் முதியோர் வரைக்கும் ஒவ்வொருவரையும் என் தேவனே, என் தேவனே, பெரியோர்களுக்கு ஒத்த பெரிய நாமத்தை கொடுத்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. கர்த்தர் அப்படி செய்ய போற அன்பிற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன். வாசிக்கலாம் சங்கீதம் 91 வசனம் 12. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு, உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அல்லேலூயா. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். இந்த சங்கீதம் 91 நமக்கு மிகுந்த பாதுகாப்பையும் ஆசீர்வாதத்தையும் நன்மையையும் கொண்டு வருகிற ஒரு சங்கீதம். அல்லேலூயா. ஆமாம், கிறிஸ்தவன் சொன்னால் இந்த சங்கீதம் 91 வாசிக்காமல் இருக்க மாட்டாங்க. அவங்க பைபிளை படிக்கிறாங்களா படிக்கலையா வேறு எதுவும் படிக்க மாட்டாங்க. இதை ஒன்று மட்டும் என்ன பண்ணிடுவாங்க, சங்கீதம் 91 கண்டிப்பாக படிப்பாங்க. அப்போ அது போதும், பைபிள் படித்து முடிச்சிட்டோம். சங்கீதம் 91 படித்து முடித்தாவே பைபிளையே படித்து முடிச்சிட்டோம் அப்படின்னு அநேகருடைய நினைப்பு. அதுலேயே பாதுகாப்பு எல்லாமே தேவன் நமக்கு தருகிற நன்மை எல்லாம் அதில் நிறைவாய் அமைந்து விட்டது. அல்லேலூயா. ஆமாம், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். யார் ஏந்திட்டு போவாங்களாம்? தூதர்கள். அல்லேலூயா. ஏஞ்சல்ஸ் நம்ம ஏந்தி கொண்டு போவாங்களாம் உன் பாதம் கல்லில் மோதாதபடிக்கு. இது பிசாசு கூட தெரிஞ்சிருந்துச்சு. நம்ம படிக்கிறோமோ இல்லையா, அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத பிசாசு அறிந்திருந்தான். ஆகவேதான் அவன் இயேசுக்கிட்டே போய் என்ன பண்ணுறான், இந்த வார்த்தையை சொல்லி அவன் செயல்பட வைக்கிறான். வாசிக்கலாம் மத்தேயு 4:5-7 வரை உள்ள வசனங்களை வாசிக்கலாம். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அல்லேலூயா. அடுத்து இயேசு அதுக்கு என்ன சொல்றாரு? அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். உன் தேவனாகிய கர்த்தரை
பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துடைய போய் பரிசுத்த நகரமாகி எருசலேமுடைய தேவாலயத்துடைய உப்பரியின் மேலே கொண்டு போய் நிறுத்தி வச்சிருக்கிறான். உப்பரியனா மேலே மூட்டைமாடி மேலே கொண்டு போய் உச்சியில் கொண்டு போய் என்ன பண்ணியிருக்கிறான், நிறுத்தி வச்சு அங்கேருந்து என்ன செய்கிறான், நீ தேவனுடைய குமாரனையானால் தாழக்குதியும். தாழக்குதிச்சு என்ன வருது, காலு இவர் ஏதாவது ஒன்று பண்ணுனியா, இயேசு கிறிஸ்துவையே சோதிக்கும்படியா, அப்போ குற்றம் சாட்டும்படியா. இயேசு குதிச்சுட்டா என்ன, அவருக்கு தெரியும் நடக்கும், அதுக்காக தான் எழுதப்பட்டிருக்கு. ஆனால் பிசாசு என்ன சொல்கிறான், நீ குதியா உன்னை தாங்கிக்கோன்னு சொல்லி எழுதப்பட்டிருக்குதே. தேவனை விட்டு வழி விலகி போகும்படியாய், அவருடைய அழைப்பை வந்து நம்ம விலகி போகும்படியாய், செயல்படும்படியாய் பிசாசு தந்திரசாலியாக எதையாவது நம்மளை செய்ய வைக்கின்றான். இப்போ தாவீது போர்க்காலத்துக்கு போக வேண்டியவன் எங்கே இருந்தான், வீட்டில் இருந்தான், ரெஸ்ட் எடுத்துருந்தான், நல்லா தூங்கி எழுந்துச்சு வந்து உப்பரிகை மேலே எங்கே வந்திருக்கிறான், அரண்மனை உப்பரிகை மேலே அவன் என்ன செஞ்சிட்ருக்கிறான், உலாவிக்கிட்டு இருக்கிறான். அப்படி உப்பரிய மேலே உலாவிக்கிட்டு இருக்கவனுடைய பார்வையை தான் வேற ஒரு இடத்துக்கு கொண்டு போனான். அவனுடைய அழைப்பு என்ன, அவன் செய்ய வேண்டியது என்ன, அதெல்லாம் விட்டுட்டு யுத்தகலத்துக்கு போகாமல் அரண்மேலே தங்க வச்சு உப்பரிய மேலே அவனை நடக்க வச்சு அந்த டைம் பார்த்து ஒரு பெண்ணை குளிக்க வச்சு அப்படியே கொஞ்சம் வேடிக்கை பார்த்து வச்சு அப்போ அவனுடைய சிந்தையை குதிக்க வச்சான். உப்பரிகையிலேருந்து தாவீதருடைய சிந்தை என்ன பண்ண வச்சான், குதிக்க வச்சாங்க. அந்த பச்சைப்பால் மேலே குதிக்க வச்சு பாவத்தில் விழ வைத்து அவனுடைய அபிஷேகத்தை அவனுடைய ஆசீர்வாதத்தை இழந்து போகும்படியாய், தேவ சமூகத்தில் அவன் குற்றம் சாட்டப்படும்படியாய், அவன் துன்மார்க்கனாய் மாறி போகும்படியான காரியங்களை நடப்பிக்கும்படியாய் சாத்தான் கிரியை நடப்பித்தான். நம்முடைய வாழ்க்கையில் பெருமை மேட்டுமை துன்மார்க்கப்படியான சில காரியங்களை செய்து வைத்து நம் தேவனை விட்டு இடரும்படியாக, அப்படியான ஒரு கல்லை நமக்கு முன்னால் கொண்டாந்து வச்சிடறான், நம்முடைய கால் இடரும்படியாய், நம்மை தடுக்கி விழுகும்படியா, தேவனை விட்டு விலகி போகும்படியா. ஹல்லேலூயா. ஆமாம், இதிலிருந்து நாம் காப்பாற்றப்பட வேண்டும், நாம் தப்பிப்பிக்கப்பட வேண்டும். அதற்காக தான் ஆண்டவர் பாதுகாப்பை நமக்கு தருகிறா, உன் பாதம் கல்லில் இடராமல் பாதுகாத்துக்குவியா, நம்ம இடறி போகாதபடி நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். எந்தெந்த விதத்தில் நம்ம இடறி போகிறோம், தேவனை விட்டு இடறி போகிறோம், வசனத்தை விட்டு இடறி போகிறோம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்ய வைத்து தேவனை விட்டு நம்ம இடறி போகும்படியா அவன் கிரியை நடப்பிக்கிறவனாக இருக்கிறான். உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. நீ இரண்டு கையுடையவனாய் அல்லது இரண்டு காலுடையவனாய் நித்திய அக்கினியில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அப்போ உனக்கு கையாவது உன் காலாவது என்னது, உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை இடரை வைக்கிறதா பிசுவாசுடைய வேலை. அப்போ எது இடரல் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்குது, அப்போ இடரல் உண்டாக்கிச்சுன்னா என்ன நஷ்டம், நமக்கு பரலோகத்தை விட்டு விடுறோம், நரகத்துக்கு போகும்படியாய். அப்போ பிசாசுடைய தந்திரம் என்ன, நம்மளை இடர வைக்கிறது எதுக்கு இடர வைக்கிறான், நரகத்துக்கு கொண்டு போகும்படியாய், நம்மை நரகத்துக்கு பங்காளியாக மாற்றும்படியாய். ஆனால் தேவன் நாம் நரகத்துக்கு போகிறதுக்கு விருப்பமே படுறதில்லை. என் பிள்ளைங்க கெட்டு போயிடக்கூடாதுப்பா, அவங்க இடரிட விடக்கூடாது. உனக்கு ஏதாவது இடரலாக காணப்படுதா, ரெண்டு கண்ணு இருக்குது அதில் ஒரு கண் இடரலாக இருக்கா, அந்த கண்ணை பிடிங்க போட்டுரு, அது இல்லைன்னா அது பரவாயில்ல. ரெண்டு கீழே ஒரு கை இடரலாக இருக்கா, அந்த கையை தரித்து போட்டுரு, ஒரு கையோட நீ வந்து சேர்ந்துரு. ஒரு கால் இடரலாக இருக்கா, அந்த எந்த கால் இடரலாக இருக்கோ அதை தரித்து போட்டுறியா. காலில் சுகர்னால ஒரு புண்ணு வந்துருச்சு, அப்படியே கொஞ்சம் புறையிடுச்சு, உடனே டாக்டர் என்ன செய்வாங்க, அந்த காலை வெட்டிடுவாங்க. எதோடு அது இதாக புறையோடி இருக்கோ அதோட என்ன செஞ்சுருவாங்க, வெட்டி எரிஞ்சிடுவாங்க. ஏன் வெட்டலன்னா என்ன ஆகும், ஜீவனுக்கு நஷ்டம் வந்துடும். இப்போ இடரில் உண்டாக்குகிற காரியத்தை விட்டு நீக்கும்படியாதான் ஆண்டதுனால நம்முடைய வாழ்க்கையில் எதில் நமக்கு இடரில் உண்டாக்கிட்டு அதெல்லாம் நம்ம விட்டு எடுத்து போட வேண்டுமா. உன் பாதம் கல்லில் இடராதபடி அவளுடைய தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். முதல் முதல்ல நான் ரட்சிக்கப்பட்ட அந்த புதுசில் போதகர் கொடுத்த செய்தியை நான் சீடியை போட்டு கேட்டுட்டு இங்கேருந்து நான் ஊருக்கு போனோம். ஸ்ரீரங்கத்திலேருந்து நான் அரியலூர் போகும்படியாக கிளம்பி போகிறேன். போகும்பொழுது அப்போ எங்கள் அக்கா என்ன நல்ல மீன் குழம்பு வீட்டில் வச்சு அப்பாவுக்கு கொண்டு கொடு அப்படின்னு சரி, நான் வாங்கிட்டு வேகாமல் நடந்து வந்துட்டுருக்கிறேன், பஸ் டவுன் பஸ் பிடிக்கிறதுக்காக வந்துட்டுருக்கிறேன். பஸ்ஸில் ஏறிட்டேன், ஒரு காலை வச்சு ஏறிட்டேன், அடுத்த காலை வைக்கிறதுக்குள்ளே பஸ் வேகமாக எடுத்துட்டான், சிலிப்பாக கீழே விழுந்துட்டேன். விழுந்த வேகத்தில்
ஒரு கால் என் வலது கால் நல்ல பஸ் வீலுக்குள்ள போய் டயர் கீழே போய் என் கால் போயிடுச்சு. வித்தின் செகண்ட் எப்படி நான் என் காலை எடுத்தேன்னு தெரியல. இல்லைன்னா இன்றைக்கி நான் ஒரு கால் இல்லாதவனாக இருந்திருப்பாங்க. பாருங்கள் வசனம் பொய்யல்ல, வார்த்தை ஜீவனு உள்ளது, அதை நம்ம விடுவிக்கக்கூடியது, அது நம்மை பாதுகாக்கக்கூடியது. உண்மையிலேயே என் முயற்சியில் நான் கால் எடுத்துருக்கவே முடியாது. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வண்டி வேகமாக எடுத்துட்டான், என் கால் வெளில வந்துடுச்சு. அப்படியே வீட்டில் போய் அந்த பதட்டத்தோடு வீட்டுக்கு போய் குழம்ப திறந்து பார்த்தா, இன்னும் அந்த வாளியை திறந்து பார்த்தா சாஞ்சிருந்தா என்ன இருக்கும்? அது இங்கே கொட்டவே இல்லை. கொட்டியிருந்தா என்ன இருக்கும்? எல்லாம் ஐயர் வாழலாம் மூக்கு பிடிச்சிட்டு ஓடிருப்பேன். ஸ்ரீரங்கம் பஸ் ஸ்டாண்டில் எவ்வளோ நோஸ் கட் ஆகிருக்கும் யோசிச்சு பாருங்கள். வீட்டில் போய் திறந்து பார்த்தா அது குழம்பு இந்த பக்கம் அந்த பக்கம் கொஞ்சம் கூட அசையவே இல்லை. அசைஞ்சு தான் என்ன ஆயிருக்கும்? அந்த சுவடு இருந்திருக்கும். அந்த சுவடு கூட இல்லை, அந்த குழம்பு எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே அளவுக்கு நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறவர். அல்லேலூயா! எவ்வளோ நல்ல தேவன் பாருங்கள். நாம் எதில் சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு ஆண்டவர் எதிர்பார்க்குறார். வாசிக்கலாம் சங்கீதம் 25:15 வாசிப்போம். என் கண்கள் எப்போதும் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்கிறது, அவரே என் கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுவார். என் கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுவார். அல்லேலூயா! ஆமா, தாவீது பக்தன் சொல்றாரு, என் கால்களை வளைக்கு நீங்களாக்கி விடுவார். நமக்கு உரம கால்களுக்கு கண்ணி வைக்கப்படுது, வளை விரிக்கப்படுது, அதை இலிருந்து ஆண்டு என்ன செய்றாராம்? நீங்களாக்கி நம்ம தப்பி வைப்பார். அல்லேலூயா! இன்றைக்கு அநேக வேளையில் இன்றைக்கு வாலிபர் பிள்ளைகள் இன்றைக்கு எதில் மாட்டாங்கன்னு சொன்னால் இன்டர்நெட்டில் மாட்டிடுறாங்க. இன்டர்நெட், அது நெட்டு வலை. அல்லேலூயா! ஆமாம், தமிழில் அதுக்கு பேர் வலை தளம். சத்ருவான இன்றைக்கி அப்படி தான் இன்றைக்கு நம்மை வலை விரித்து வைத்திருக்கிறான். நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளும்படியாய் தேவனுக்கு அடுத்த காரியத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு துன்மார்க்கமான காரியத்தில் போய் நம்ம சிக்கிக்கொள்ளும்படியாக அவன் வலை விரித்திருக்கிறான். அநேகர் படிப்புங்கிற வலையில் போய் நம்மளை விழ வைத்து இன்னும் அதிகமாக இன்னும் அதிகமாக, அப்போ தேவனுக்கு கொடுக்க வேண்டிய ஜெப நேரத்தை விட்டு விலக்கி படிப்புக்கு இன்னும் அதிகமாக நேரம் கூட ஜெபிக்கலன்னா என்னப்ப குறைஞ்சா போயிட போது, வேதம் வாசிக்கலன்னா என்னப்ப குறைஞ்சா போயிட போது, நல்லா படித்தாதான் நடக்கும். படிப்பில் நம்ம மூழ்க வைத்துறான், அப்படியே சிக்க வைத்து போயிடுறான். அப்போ ஜெப நேரத்திலாம் தடை செய்கிறது, ஜெபத்துக்கு கொடுக்க வேண்டிய, வேதத்துக்கு கொடுக்க வேண்டிய, ஆராதனை கொடுக்க வேண்டிய நேரத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, உலக பிரமாண காரியத்தை, உலகத்தின் வேலைக்கு மற்ற காரியத்துக்கெல்லாம் இடம் கொடுக்க வைத்து, இடம் கொடுக்க வைத்து அதில் நம்முடைய காலை மாட்ட வைத்து நல்லா போட்டு சிக்க வச்சுருவோம். நம்ம அதுலேருந்து காலை எடுக்கணும்னு நினச்சா என்ன பண்ண முடியாது? எடுக்கவே முடியாது. அல்லேலூயா! ஆமாம், காடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் யானையை பிடிப்பதற்காக கண்ணி வைப்பாங்க. சத்ருவானன் நம்முடைய காலுக்கு அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் வலை விரித்து கொண்டிருக்கிறான். இன்னும் அதிகமாக சம்பாதிக்கணும், அதிகமாக லாபம் வரணும், இன்னும் அதிகமாக மார்க் எடுக்கணும் அப்படி சொல்லிட்டு இன்னும் அதிகமாக தேவனுக்கு கொடுக்க வேண்டிய அதிகமான நேரத்தை தேவனுக்கு செலவு செய்யாதபடிக்கு என்ன செஞ்சான்? உலகத்தின் காரியத்தை. இது உனக்கு தான் எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும். இன்னும் செலவு பண்ணணும்னா நிறைய பேர் ஃபோனில் டயத்தை சென்ட் பண்ணி செலவு பண்ண வைக்கிறது, செல்ஃபோன்லேயே உக்காந்துட்டு இருப்பாங்க, மணி கணக்காக பேசிகிட்டே இருக்கிறது, நேரம் போகிறதே தெரியாது, என்ன தான் பேசுவாங்கன்னு தெரியாது, ரோட்டில் ஏற்றாலும் பஸ்ஸு வர்றது கூட தெரியாமல், ஏற்றவள் வண்டி வர ஆள் வரது கூட தெரியாமல் எத்தனை பேர் மோதிட்டு ஆள்லாம் போவேன், பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள்லாம் உண்டு பாருங்கள். அவ்வளோ அப்போ அந்த செல்ஃபோனை காதில் வச்சு மெய் மறந்துடுறது, இது பிசாசுட தந்திரம். அப்படியே மெசேஜ் கொடுக்க வச்சிருது, டப்பா 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 டபான் அப்படியே வச்சு அதுலேயே ஓடிக்கிட்டு இருக்குது. ராத்திரி 12 மணி ஆனாலும் பாருங்கள், ஒரு சில பிள்ளைங்க போகிற இழுத்து போத்து உட்காந்து அடிச்சிட்ருக்கோம் டிபி டிபி. அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? எதாவது சாதிக்க முடியுமா? உலகத்தை ரெண்டாக பிரிக்க வளைக்க போகிறாங்களா? ஆனால் இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அநேக வாலிப பிள்ளைகளால் இதை ஏற்று கேட்குறோம், இதை யாராக சொன்னோம்னா அவங்க தான் முட்டாள், ரசனை தெரியாத ஆளியா உன அப்படிமாங்க. இது ரசனை அல்ல, சாத்தான் விரிக்கிற வலை பாருங்க. அதான் நம்மளை காலை சிக்க வச்சிடுறது, காதலில் சிக்க வச்சிடுறது கொண்டு போய், அப்புறம் அதுலேருந்து எடுக்க முடியுமா? அப்புறம் கடைசியில் தற்கொலையை நோக்கி ஓட வேண்டியது, தற்கொலை பண்ணிவிட்டு வாழ்க்கையை மாண்டு கொண்டு இதில் அநேக கத்துடைய பிள்ளைகளும் மாட்டிக்கொண்டிருக்கு. ஆண்டவர் அதை எல்லாம் நாளை விடுவிக்க முடிய பிரியப்படுகிறார். என் கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். அல்லேலூயா! ஆமாங்க, சிம்சோன் தெளிலாளுடைய வலையில் விழுந்துட்டான்,
அவனும் வெளில வர முடிஞ்சிச்சு. அவனால் மாற்றி மாற்றி வளைய வைக்கிறாங்க. அவனை உயிருக்கு ஒளை வைக்கும்படியா அவன் அபிஷேகத்தை இழந்து போனான். அவன் எதற்காக எதற்காக அவன் தாயின் கர்ப்பத்திலிருந்து அவன் உருவாக்கப்பட்டானோ அந்த தரிசனத்தை இழந்து அவன் அழிக்கப்பட்டு போனான். நீதிமொழி 3:26 வாசிக்கலாம். உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். இன்றைக்கு உங்களுடைய கால் எதிலும் போய் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டு காப்பாற்றுகிறவராக இருக்கிறார். முதலாவது உன் பாதம் கல்லில் இடராதபடி ஆண்டு பாதுகாக்கிறார் நம்முடைய காலை. ரெண்டாவது நம்முடைய கால்களை வலைக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். மூன்றாவதாக வாசிக்கலாம் 18:36. என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். என் கால்கள் வலுவாதபடிக்கு நான் நடக்கிற வழியை அகலமாக்கினீர். அப்போ கால் வழுக்காதபடிக்கு சறுக்கி விட்டு விடாதபடிக்கு அநேக வழியில் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சரிந்து விழுங்கும்படியாய் வழுக்கி விடும்படியாய். நல்லா தான் ஏன் போயிட்டுருக்கேன், நான் சரியாக தான் போயிட்டுருக்கிறேன், நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் விடாதிருப்பானாக. நான்லாம் ஸ்டெடி தான் ஐயா, நான் ஸ்டெடி தான். மதுபானம் அருந்தினவங்களோட அதான் சொல்கிறாங்க, நான் ஸ்டெடியாக இருக்கேன், ஆ நான் என்ன டோன்ட் டச் என்னத்தோட நான் ஸ்டெடியாக இருக்கேன் அப்படியே ஆடிட்டு இருப்பாங்க. நான் ஸ்டெடியாக இருக்க ஆடிட்டே எங்கேயா போய் போத்துட்டு சாக்கில் விழுவேன். அப்போ நம்ம வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப் எப்படி இருக்கணுமா, ஸ்ட்ராங்காக காணப்பட வேண்டும், சரியான ஸ்டெப் வைக்கப்பட வேண்டும். வேத வசனம் நம்முடைய கால்களுக்கு தீபமாக காணப்படுது. வேத வசனத்துடைய வெளிச்சத்தில் நம்ம நடக்கிறவர்கள காணப்படணும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டு என்ன சரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஏற்றிட்டு இருக்கிறேன். மேலே போகிறதா நல்லது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மேலே போகணும். மேலேருந்து கீழே இறங்கி வர்றது, நம்ம தாழ தள்ளப்பட்டு போகிறது அது நல்லதல்ல. வாசிக்கலாம் மத்தேயு 4:1 எடுத்து வாசிங்க. 8. மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். பாருங்க, இப்ப சாத்தான் என்ன செய்யறான், அப்ப இயேசுவே முதலாவது என்ன செஞ்சான், எருசலேமுடைய உப்பரிய மேல கொண்டு போய் வச்சு நீ மேல இருந்து குதின்னு சொன்னான். இப்ப என்ன சொல்றான், அவன் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் என்ன செய்கிறான், ஏசுகிட்டே போய் சொல்கிறான் நீ என்ன பணிந்து கொள். இன்றைக்கு அநேக வேளையில் நம்முடைய கால் எப்படி சறுக்கதா மாறுறதுன்னு பார்த்தோன்னு சொன்னால் தேவனை விட்டு வழி விலகி போக முடியாது, அப்படியே கீழே விழுந்துடும்படியா. அவங்களாம் பார்த்து நல்லா ஆசீர்வாதமாக இருக்காங்களே, இயேசுவை தேடாதான் ஆசீர்வாதமாக இருக்கு. நான் இருவம் போகலாம் இயேசுவை தேடி என்னையா பிரச்சனும், ராத்திரி பகல் ஜெபம் பண்ணி என்ன பிரயோஜனம், வேதத்தை வாசித்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் பிசாசு என்ன பண்ணுவான், என்னையா கொஞ்சம் ஜெபம் பண்ணலன்னு என்ன அர்த்தம், பண்ணலன்னா இப்போ குறைஞ்சி போக போறியா. ஏசு கொஞ்சம் விட்டு விலகி வந்தேனா உனக்கு இதெல்லாம் நான் காமிப்பேன், இதெல்லாம் தருவேன். அதுதான் இன்னைக்கு உலகத்தின் மக்களை பார்க்கும் அவங்க நல்ல ஆசிரமம் அவன் அதான் செய்கிறான். கர்த்தரை காணாதபடி பரலோக ராஜ்யத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்காதபடிக்கு தேவனை தேடாதபடி தேவனை அறிகிற அறிவு அவன் அறியாதபடிக்கு அவன் என்ன செய்கிறான், தன்னையே விழுந்து வணங்க முடியாது. அல்லேலூயா. ஆமாம், அவன் அப்படியே நம்ம வழி விலகி போக பண்ணிக்கிறான். இன்னைக்கு உலகத்திற்கு காரியத்தை தான் காமிக்கிறான். அப்போ வருமானம் சம்பாதிக்கணுமா, லாபம் வரணுமா, இதெல்லாம் வேணுமா, நீ என்னிடத்துல வா, அப்போ தேவனை விட்டு விலகே. அப்போ நம்முடைய கால் சறுக்கி போகும்படியா பாருங்கள். அப்படியே விட்டோன்னு எங்கே ஆகும், சல்லுன்னு போய்கிட்டே இருக்கும், போய் நம்ம கீழே கொண்டு போய் தள்ளி விட்டுரும், நரகத்தை கொண்டு போக முடியாது. இயேசுவையே நான் வந்து வணங்கன்னு சொன்னவன் நம்மளே சொல்லுவானா, சொல்ல மாட்டானா, உலகத்தின் காரியத்தை காண்பித்து தேவ சித்தத்தை விட்டு விலகி போக முடியா. அங்கே இயேசுட்டே போய் போராடுறவன் நம்மளை தேவ சித்தத்தை விட்டு வழி விலகி போக நம்மை வழுக்கி விழ அவன் நமக்கு செய்வானா, செய்ய மாட்டானா. ஆனாலப்பட்ட இயேசுட்டே செய்ய மாட்டான். என்னட்டுலாம் பிசாசு ஜெபம் பலிக்காதுங்க, அவர் சொல்கிறார், இயேசு சொல்கிறாரு, இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றுமே இல்லை. ஆனால் நம்மிடத்துல இருக்கா இல்லையா, எதெல்லாம் ஆசீர்வாதத்தை தடை செய்யுமோ அதெல்லாம் நம்மளை செய்ய வச்சிட்ருக்கான் பாருங்கள். இதுதான் நம்ம வழுக்கி விடுறது, நமக்கு தெரியும் நம்ம வழுக்கி விழுறது நமக்கு தெரியவே தெரியாது. பிசாசு உள்ளே வரும்போது தெரியுமா, தெரியவே தெரியாது, சைலண்டாக உள்ளே வருவான். ஆனால் வெளியே போகும்போது என்ன ஆகும், டே அழகழிப்பான், ஆ ஊ அப்படி விட்டு நான் போயிட மாட்டேன் அப்படி அழகழிச்சிட்டு இருப்பான். ஆனால் பரிசுத்தாவின் உள்ளே வரும்போது எப்படி இருக்கான், அந்நிய பாசம் என்ன குதிக்கிறதுன்னா, ஓ எல்லா அபிஷேகம் எல்லாம் நிறைஞ்சது போனான். அப்போ பரிசுத்தான் உள்ளே வரும்போது தெரியும். ஆனால் பரிசுத்தாவின் வெளியில் போகும்போது என்ன ஆகும் தெரியுமா, தெரியவே தெரியாது. நம்ம இங்கே அப்போ நம்ம அவருக்குள்ளே இருக்கமாக தான் தெரியும். தேவனை விட்டு விலகி போயிருக்கும்போது எங்கே போயிருப்போம், கடைசியில் வலிக்க விட்டு போய் கீழே போய் தாழ விழுந்திருப்போம். பாருங்க, தேவ சித்தத்துக்கு நம்ம போடுவோம், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படி ஒப்பு கொடுப்போம்.
தேவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பிடித்துக்கொள்ள தான் சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவையெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதி நம்ம தேட 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 அவரை நாம் பற்றுக்கொள்ளும் பொழுது, அவரை நாம் பிடித்துக்கொள்ளும் பொழுது நம்முடைய கால் சறுக்க முடியுமா? சறுக்க முடியாது. இப்போ பிள்ளைகளை நம்ம அழைச்சிட்டு போகிறோம், அப்படி நம்ம அழைச்சிட்டு போயிட்டு கைப்பிடிச்சி அழைச்சிட்டு போகும்போது பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க? அப்படியே சில வேலையில் சேர்த்து போய் காலேஜ் இப்படி வழுக்க போவாங்க. நம்ம என்ன பண்ண அப்படியே அப்படியே தூக்கி பிடிச்சிக்கும், கீழே உள்ள விட்டுருவோமா? நம்ம விட்டவே மாட்டோம். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுத்துட்டோன்னு சொன்னால் அவர் பிடித்துக்கொள்ள முடியும். அவருடைய அவர் போகிற பாதையில், அவர் விரும்புகிற பாதையில் நாம் செல்லும் பொழுது அவர் நம்ம கைப்பிடிச்சிட்டே வருவார். அப்போ நம்முடைய காலை என்ன செய்ய முடியாது? சரி, அப்போ நம்மளுடைய கான்டாக்ட் எங்கே இருக்குன்னு சரியா? அவரோடு இருக்க முடியாது, அவரோடு நம்ம ஒப்புரவாக இருக்க முடியும். எப்பொழுது அவரோடு ஐக்கியம் உள்ளாய், நம்ம எப்படி இரவு போல் அவரையே நாம் பற்றிக்கொண்டு அவரே சிந்தித்துட்டு இருக்கும் பொழுது என் நம்முடைய கால் எங்கேயும் சறுக்கவே சறுக்காது. நிறைய பேர் என்ன வந்துலாம் கேட்டிருக்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் பாஸ்டர் வேலையோட இன்னொரு வேலையை கூட செஞ்சுக்கலேன், நீங்கள் இந்த ஏஜென்ட் எடுத்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒன்றுமே வேலை இல்லை, நீங்கள் நாலு ஆளை மட்டும் என் கையில் காமி அப்படி காமிச்சு விட்டுருக்க போதும், அதுக்கப்புறம் மற்ற நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்க. ஐயே நாளை விடு சாமி, அது ஆசை காமிக்கும், நிறைய வருமானம் வரும்னு சொல்லிட்டு கடைசியில் என்ன ஆகும்? இத்தனை மாதத்துக்குள்ளே இத்தனை இதுக்குள்ளே இவ்வளோ டார்ஜெட்டை முடிக்கணும், அப்போ என்ன பண்ணுவோம்? ஜெபிக்க. சில ஆளை காலையில் போனால் தான் பிடிக்க முடியும், விடிய காலையில் போனால் தான் பிடிக்கும், அவங்க ஆஃபீஸ் கிளம்பிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுவான்? நம்ம ஜெப நேரம் காலையில் தான் இருக்கோம், அதை விட்டுட்டு என்ன பண்ணுவோம்? ஓடிடுவோம். பாருங்கள், ஊழித்து போகிற நேரமாக இருக்கும், அப்போ தான் ஒரு ஆள் வருவாங்க பார்க்க சொல்லும், ஆராதனைக்கு வர நேரமாக இருக்கும். அன்றைக்கி தான் ஆண்டு உனக்கு ஒரு ஆசீர்வாதம் வச்சுருக்காருங்க, உன் தலையில் தேவை மாறும்படியா? ஆனால் அன்னைக்கு இழுத்துட்டு போயிடுவான், பிசாசுல தந்திரம் நம்முடைய கால் சறுக்காத படிக்கு. அல்லேலூயா. முதலாவது தேவன் நம்முடைய கால் கல்லில் இடராதபடி பாதுகாக்கிறவர். ரெண்டாம், நம்முடைய கால்களை வளைக்கி நீங்களாக்கி விடுவிக்கிறார். மூன்றாவதாக, நம்முடைய கால்கள் வலுவாதபடி நம் நடக்கிற வழியை அவர் அகலமாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம அப்படியே முழங்கால் பிடிக்கணும் பொழுது இந்த வேலையில், நம்ம எப்படியோ ஒப்பு கொடுப்போம் இந்த வேலையில், தேவனோடு நம்முடைய ஐக்கியம் சரியாக இருக்க முடியா? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனை நாம் பற்றிக்கொள்கிற பொழுது அவர் ஆபத்தில் நம்மை விடுவிக்கிறவர், ஒரு விபத்தில் நம்மை பாதுகாக்கிறவர், எந்த தீமையாக இருக்கட்டும் எல்லாரும் நம்ம விடுவித்து தூக்கி எடுக்கிறவர். ஒருவேளை இன்றைக்கி நாம் கடனில் நீங்கள் சிக்கியிருக்கீங்களா, அதுலேருந்து எழுந்து விடுவிக்கப்படவே முடியலையா? கத்தை இன்றைக்கு உங்களை விடுவிக்க போகிறா. ஐயோ நான் வட்டி கட்டி மாளவே இல்லை, அந்த அசலே அடையலை. ஆண்டு இன்றைக்கி அந்த சிக்கலேருந்து விடுவிக்க போகிறா. பொல்லாத நண்பர்களுடைய ஐக்கியத்தில் சிக்கப்பட்டிருக்கீங்களா, அல்லது தவறான பழக்க வழக்கத்தில் சிக்கப்பட்டிருக்கிறீங்களா? எல்லாரும் ஆண்டு இதனால் உங்களை விடுவிக்க முடியா. உங்களுடைய கால்களுக்கு சத்துரு மறைவாய் கண்ணி வைத்திருக்கிறார். உங்களை கால் வலி விழுகும்படியாய், சிக்கலில் உங்களை கால் மாற்றும்படியாய், உங்களை எதுலையா சிக்க வச்சிடணும், எப்படியா சிக்க வச்சிடணும் அப்படி சொல்லி உங்களை சுற்றி சுற்றி வந்துட்டு கத்தினால் விடுவிக்க முடியா, விடுவிக்க முடியா? ஆண்ட பிரியப்படுகிறார். சபைகள் அதுவும் நமாக்கோ தினே கராபோ ஹொல்லதும் மாறாக்காபோ ஒப்பு கொடுப்போம். எதெல்லாம் நம்மை வழி விலகி போக வைக்குதோ, காலை சிக்க வைக்கிதோ, மாட்ட வைக்கிதோ, எல்லாத்தையும் ஒப்பு கொடுப்போம் இந்த வேலையில். ஆண்டு என்னை ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, உங்கள் கரத்தில் கொடுக்குறேன், என்னை உங்கள் கரத்தில் கொடுக்குறேப்பா, உங்கள் ரத்தத்தில் என்னை மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே, உங்கள் பிரசன்னத்துக்குள்ள என்னை மூடிக்கொள்ளுங்கப்பா, அப்பா என்னை விடுவீங்க. மானை பிடிப்பதற்கு எப்படி வேடன் வலை விரிக்கிறானோ, புறாவை பிடிப்பதற்கு எப்படி வேடன் வலை விரிக்கிறானோ, எப்படி கண்ணி வைக்கிறானோ, அப்படியாக இன்றைக்கு வலை விரிக்கப்பட்டிருக்கு. மிருகத்தை பிடிப்பதற்கு காட்டில் கண்ணி வைக்கப்படுது, மனுஷனை அழிப்பதற்கு காட்டில் கண்ணி வைக்கப்படுது. அதெல்லாம் இந்த நாளில் அதிலிருந்து விடுவிக்க முடியாது கத்தை விரும்புகிறார். ஓசேபில் அதுமாக்கலாம் ருபாகான மரபிக்கா எல்லாம் நேர்மலங்காலிடலாம் இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம். இன்றைக்கு நம்ம அப்படியே ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. எதெல்லாம் நம்ம தேவனை விட்டு வழி விலக வைக்குதோ,
தேவனுடைய அன்பை விட்டு வழி விலக வைக்குதோ, எதெல்லாம் ஆசுவாதத்தை விட்டு வழி விலக வைக்குதோ, ஓ நம்முடைய ஜெப நேரத்தை விட்டு வழி விலக வைக்குதோ, வேத வாசிப்பை விட்டு வழி விலக வைக்குதோ, பரிசுத்தத்தை விட்டு எதெல்லாம் வழி விலக வைக்குதோ, இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். ஓ தேவனுக்கு நமக்கு இருந்த அந்த காண்டக்டை விட்டு விலகும்படியாய், அந்த காண்டக்டை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விலக வைக்கும்படியாய், எதெல்லாம் செய்தோ இப்படி ஒப்பு கொடுப்போம். இந்த விலையில எசப்பா என்ன 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 ஒப்பு கொடுக்குறேன், என்ன ஒப்பு கொடுக்குறேன், சத்துரு எனக்கு உறவாய், அப்போ என்னை காலை ஆண்டவரே தரித்து போடும்படியாய், என்னை முடமாக்கும்படியாய், என்னை அழிக்கும்படியாய். அல்லேலூயா. ஓ இதெல்லாம் சத்துருவான வழி செஞ்சிட்ருக்கானோ, அதுலேருந்து என்னை தப்பிவிங்கப்பா, என்னை தப்பிவிங்கப்பா, என்னை தப்பிவிங்கப்பா. ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம், ஒப்பு கொடுப்போம். இந்த வேலையில் பிதாரோபா லபரேபிகப்பா. ஓ ஜீசஸ் ஜீசஸ். ஓ ஆண்ட சொல்லி, இது பலத்தினால் அல்ல, இது பலத்தினால் அல்ல, இது உன்னுடைய பலத்தினால் அல்ல. நிறைவு சொல்ல, ஐயோ நான் எவ்வளோ ட்ரை பண்ணி தான் பார்க்குறேன், எனக்கே தெரியுது இப்படிப்பட்ட சிக்கலில் நான் மாட்டியிருக்கிறேன்னு சொல்லிட்டு, இந்த சிக்கலில் நான் மாட்டியிருக்கேன்னு சொல்லி எனக்கு தெரியுது, இப்படிப்பட்ட போராட்டத்தில் மாட்டியிருக்கேன்னு எனக்கு தெரியுது, இந்த பழக்க வழக்கத்தில் மாட்டியிருக்கேன்னு எனக்கு தெரியுது, ஆனால் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்க்குறேன், என்னால் முடியல, என்னால் முடியல, என்னால் முடியலன்னு சொல்லி எத்தனையோ பேர் அங்கலாய்க்கிறதே, எத்தனையோ பேர் அங்கலாய்க்கிறதே, நான் இப்படி தான் உணர்கிறேன், ஆவியில் உணர்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறா, இது உன்னுடைய பலத்தால் முடியாது, இது உன்னுடைய பராக்கிரமத்தால் முடியாது, இது உன்னுடைய திறமையால் முடியாது, மாறாக கர்த்துடைய ஆவியினாலே ஆகும், கர்த்துடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்போம், தேவ சித்தத்தை விட்டு வழி விலகி போகும்படியாய், தேவ சித்தத்தை விட்டு வழி விலகி போகும்படியாய், தேவ சித்தத்தை நாம் செய்யாதபடிக்கு, தேவ சம்பந்த நாம் ஆசுவாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு தடையை கொண்டு வருகிற எல்லா சத்துருக்கிறது கர்த்தப்படி விடுவித்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய மகிமையின் வல்லமை இப்படி இறங்கிக் கொண்டிருக்கிறது, கர்த்தருடைய வல்லமை இப்படி இறங்கிக் கொண்டிருக்கிறது, உங்களை பாதுகாக்கும்படியாய், உங்களை பாதுகாக்கும்படியாய், உங்களுடைய ஜீவனுக்கு நஷ்டம் வராதபடி, உங்களுடைய ஜீவனுக்கு நஷ்டம் வராதபடி, உங்களுடைய ஆத்மாவுக்கு நஷ்டம் வராதபடி கத்தப்படி வெளியெடுக்கும்படியா இப்படி கடந்து வந்திருக்கிறார். ஒரு இந்த உலகத்தையே ஆதாயமாக்கினாலும் தன்னுடைய ஆத்மாவை மாத்திரம் இழந்துட்டான்னு சொன்னான், அதில் என்ன பிரயோஜனம் இருக்குது? எவ்வளோ வேணால் சம்பாதிக்கலாம், எவ்வளோ வேணால் நண்பர்களை சம்பாதிக்கலாம், பொருளாதாரத்தை சம்பாதிக்கலாம், இந்த உலகத்தையே சம்பாதிக்கலாம், எவ்வளோ நல்ல பேரை சம்பாதிக்கலாம், எல்லாம் சம்பாதிக்கலாம், ஆனால் ஆத்மாவை இழந்துட்டோன்னு சொன்னா ஒரு பிரயோஜனம் இல்லை, ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த உலகத்தின் வழிபாடுல இந்த உலகத்தின் காரியத்தை சம்பாதித்து சம்பாதித்து நம் நல்ல சரீரத்தை கொழுக்க பண்ணலாம், ஆனால் ஆத்மாவை நஷ்டப்படுத்திட்டோன்னு சொன்னால் நரகத்துக்கு போயிடுவோமே, நரகத்துக்கு போயிடுவோமே. ஒரு ஐஸ்வர்யவான் சொல்லுகிறான், ஐயோ கலை நிறைய விளைஞ்சிருக்கேன், இந்த பக்கம் பார்த்தா நல்லா விளைஞ்சிருக்கு, இந்த பக்கம்னா நல்லா விளைஞ்சிருக்குது, நான் என்ன செய்ய போகிறேன், எனக்கு இந்த களஞ்சியத்தை இடிச்சு இன்னும் பெருசாக கட்ட போகிறேன். ஆனால் ஆண்ட சொல்லுறேன், மதிகேடனே, மதிகேடனே, இன்று இரவு உண்ட ஜீவன் போக போத, நீ என்ன செய்ய போகிற, என்ன செய்ய போகிற, உண்ட ஆத்மா நரகத்துக்கு போகுமே, என்ன செய்ய, இன்று இரவு ஜீவன் போக போகுதே. பெருமை அடிக்க வேண்டாம், பெருமை அடிக்க வேண்டாம், என்னத்தில் அவ்வளோ இருக்குது, இவ்வளோ இருக்குது, நான் யார் திறமா, என்னால் எல்லாம் முடியும், என்னால் எனக்கு எல்லா திறமையும் இருக்குது, வசதி இருக்குது, என் வாழ்க்கை செழிப்பாக மாற்ற என்னால் முடியும், என்னை தாயால் முடியும், என் தாப்பனால் முடியும், எல்லாம் எனக்கு ஒன்றும் ஏசு தேவையில்லை, அப்படிலாம் நான் தேடணும் அவசியம் இல்லை. சத்ரு சொல்லுகிற ஆலோசனை அது உனக்கு, உனக்கு எல்லா வசதி இருக்குது, அழகு இருக்குது, சௌந்தரியம் இருக்குது, பணம் இருக்குது, பட்டம் இருக்குது, பதவி இருக்குது, எல்லாம் சாத்தான் சொல்லுகிற தந்துராதே, உன்னை படுகொலியில் விழும்படியாய், உன் காலை சிக்க வைக்கும்படியாய் அவன் தந்திரமாய் வலை விரித்து கொண்டிருக்கிறான், உன்னுடைய ஆத்மாவை பிடிக்கும்படியாய், ஆத்மாவை கொள்ளை கொண்டு போகும்படியாய், உன்னுடைய ஆத்மாவை நரகத்துக்கு நிறைய கொண்டு போகும்படியாய், உன்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்தும்படியாய் அவன் வலை விரித்து இருக்கிறான். பிரியமான மகனே, பிரியமான மகளே, இன்றைக்கு ஒப்பு கொடுப்பாயா, இன்றைக்கு ஒப்பு கொடு, இன்றைக்கு ஒப்பு கொடு. இயேசு இடத்திலே பெருமையை கொண்டு வரும்படி அவன் கிரியை நடப்பிக்கிறானே. இந்த கல் அப்பமாயி, இந்த கல் அப்பமாக்கே, உனக்கு தான் பசிக்குது இல்லை, நீ தான் ஒரு வாத்து நீ சொன்னாவே நடக்குமே எல்லாமே, இந்த கல் அப்பமா மாற்ற உன்னால் முடியுமே, இந்த கல் அப்பமா மாற்ற சாப்பிடு பாருங்க. இயேசு இடத்திலே போய் சோதிக்கிறான்,
உன்னால் முடியும் பாரு அப்படின்னு. ஆனால் இயேசு சொல்லுகிறார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரம் இல்லை, எனக்கு பசிக்குதா, ஏன் உண்மைதான் எனக்கு பசிக்குது, பாசுகிருந்து வந்திருக்கேன், உபவாசம் இருந்து வந்திருக்கிறேன், இவ்வளோ நாள் காத்திருந்து வந்திருக்கிறேன், இப்போ எனக்கு நல்ல பசி வந்திருக்குது, எனக்கு சாப்பாடு தேவைதான், உணவு தேவைதான். ஆனால் இது அல்ல, இது வழி அல்ல, இது வழி அல்ல, இந்த கல் அப்பமா மாத்துறது இது எனக்கு வழி அல்ல, மனிதர் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையாலும் பிழைப்பான். உனக்கு திருமணம் அவசியம்தான், உனக்கு பொருளாதாரம் அவசியம்தான், எல்லாம் அவசியம்தான். ஆனால் சாத்தான் சொல்லுவான், ஒரு குறுக்கு வழியை காண்பிப்பான், அது அல்ல வழி, நீ சம்பாதிக்கிறது குறுக்கு வழியால் அது அல்ல வழி, சீக்கிரத்தில் பணக்காரன் ஆகணும் இல்லை, உனக்கு வாங்குற சம்பளமே போதும், லஞ்சத்தை வாங்க குறுக்கு வழியை சம்பாதிக்க வைப்பான், பாருங்க அது வழி அல்ல. சப்பிரால் அனேனியா குறுக்கு வழி, ஒரு பகுதி சேர்த்து வச்சிடலாமே நம்ம, நம்ம சந்தைக்கு தேவையான அப்படியே கொண்டு கொடுக்கணுமா, பாருங்கள் சாத்தான் சொல்கிறான், வஞ்சித் வையி நீ என்னப்போ கொடு, இதை குறைக்கலன்னா என்னப்போ, ஒன்று தேவை தானே, பாருங்கள் வழி விலைக்கு போக முடியாது, நம்ம கால் சறுக்கும்படியாய், நம்ம சிக்கலில் மாட்டம் வைக்க முடியாது, தேவ சமத்தில் ஆசிரத்தை இழந்து போக முடியும்படியாய், விசாசு வலை விரைக்கலாம், அப்படியே அர்ப்பணிக்கலாம். ஆண்டவர் எங்களை தாழ்த்துக்கிறோம் சுவாமி, எங்களை ஒப்படைக்கிறோம்ப்பா, எங்களை பிடிக்கும்படியாய், நம்முடைய பிள்ளைகளை பிடிக்கும்படியாய், அன்றுவரே சத்ருவானவன் மறைவாக வைக்கிற எல்லா கண்ணையும் இப்படி திருப்பிண்டு போகட்டும், இவர்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடியே, கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கே, ஆமாப்பா இப்பொழுது இப்பொழுது கத்த அந்த வலையை வெட்டி வீழ்த்துவீராகப்பா, இப்படி வெட்டி வீழ்த்துவீராக ஆண்டவரே, தேவனுடைய பலத்தை வல்லமைப்படுத்தி கடந்து வரட்டும், ஓ தேவனுடைய அக்கினி வல்லமைப்படுத்தி இறங்கி வருகிறது, அல்லேலூயா, ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை அக்கினியில் அவளை கைத்தால் கட்டி அக்கினிக்குள்ளே போட்டுட்டாங்க, அவளை அழிக்கும்படியாக போடப்பட்ட அந்த அந்த கயிறு அந்த கட்டை கத்தர் அந்த அக்கினியினால் சுட்டரித்தார். இப்போது தேவன் தம்முடைய அக்கினியை இப்படி அனுப்பி கொண்டிருக்கிறார், பிரியமானவர்களே உங்கள் மீது விழுந்த அந்த வலையை சத்துரு மறைவாக வைத்த அந்த கண்ணி இப்பொழுது சுட்டரிக்கப்படும்படியாய், அதிலிருந்து விடுவிக்கும்படியாய், உங்களை அந்த சிறையிருப்பதை விடுவிக்கும்படியாய், உங்களுடைய கால் வழுக்காதபடி உங்களை தூக்கி எடுக்கும்படியாய், உங்களை பாதுகாக்கும்படியாய், தேவனுடைய அக்கினியின் வல்லமை இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது, இப்பொழுது ஒப்பு கொடுப்பாயா, இப்பொழுது ஒப்பு கொடுப்பாயா, ஓ சுபில துபாக்கலோ பிதானாக்க ரஹிதானமோ மீ அந்த ஹால் வாக்கலாபா மீ சுவல வருவிக பலபா, இப்பொழுது இப்பொழுது ஆண்ட விரும்புகிறாய், மனம் திரும்பி ஒப்பு கொடுப்பாயானால், மனம் திரும்பி ஒப்பு கொடுப்பாயானால், ஆம் ஆண்டவரே நான் இதிலிருந்து விடுதலை பெற விரும்புகிறேன் சொல்லி ஒப்பு கொடுப்பாயானால், ஆண்டர் விடுவிக்க விரும்புகிறார் பிரியமானவர்களே, ஜீசஸ் ஜீசஸ் நீ விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், நீ விடுவிக்கப்பட நீ காப்பாற்றப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம், நீ ஆசுவாத்தை சுதந்திரத்துக் கொள்ள வேண்டும், தேவன் கொடுக்கிற ஆசுவாத்தை தேவன் கொடுக்கிற பொருளாதார நன்மை நீ பெற்றுக்கொள்ளும்படியாதுதான் தேவன் விரும்புகிறார். நகரோ மயாந்தமா நிசலோ ரூபானுபாலா கனாயந்தோ தேவனுடைய மகிமை இறக்கு, தேங்க்யூ ஜீசஸ், இந்த பிள்ளைகள் நிறைய ஆசிரியப்பை கஷ்டம், இந்த பிள்ளைகள் இப்படி விடுவிப்பதற்காய் விடுவிப்பதற்காய் பாதுகாப்பதற்காய் அன்றுவரே உம்முடைய சிறைகளை பாதுகாத்துக்கொள்வதற்குப்பா நன்றி ராஜா, உம்முடைய சிறகுனாலே உம்முடைய பிள்ளைகளை இப்படி மூடிக்கொள்வதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுன்னு போலாவான்னு சொன்னேன் ஆண்டவரே, உன்னுடைய கண்மணி போல நம்முடைய பிள்ளைகளை நீ பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறே, உன் கால்கள் சிக்கிக்குள்ளா அப்படி உன் பாதம் இடரா கல்லில் இடராதபடி என்னை தாங்கி கொண்டு போவார்கள், எஸ் லார்ட், இனிமுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இடரல் வராதபடி கத்த வேலையெடுத்து பாதுகாத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, அப்படியே செய்தபடியாக சுத்துறோம், இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் சொல்லல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நம்புகிறோம், இந்த நிகழ்ச்சியை உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளால் தாங்க முன்வரலாமே, எங்களது வங்கிக் கணக்கு விவரம் எஸ் திமுத்தி ஆராய்கிராஜ் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, அக்கௌண்ட் நம்பர் 3816445826 9, பிரான்ச் திருவானைக்கோவில் கோட் 12789, ஐஎஃப்எஸ்சி எஸ்பிஐஎன் 0012789.